வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஹெச்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது பற்றி பேச போகிறோம். ஏன்னா அது நிறையா பேர், நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், பட் தமிழ்லேருந்து ரெண்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால இந்த வீடியோ பண்ணுறோம். முதல்ல உங்களுக்கு தெரியுமா, பிஹெச்டி வந்து 720,000 9,00,000 ரூபா வரையிலும் ஸ்டைஃபண்டோடு நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். எப்படி? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து நார்மல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இப்போ எந்தெந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஐதர் யூஜிசி ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடைய சில நேரங்களில் நீங்கள் அப்ளை பண்ணால் மேபி ஒரு 2,000-3,000 அந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டி ஏதாவது ஃபண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கலாம். அது ரொம்ப ரேர். ஆனால் இதே நீங்கள் சே ஃபார் எனி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, 20,000 மாதம் 25,000 ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் விஐடி யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மாதம் 20,000 தராங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நார்மலாக வருஷத்துக்கு 2 அந்த யூனிவர்சிட்டி பிஹெச்டிஸை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதை கால்ஃபர் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணணும். அது பேசிக் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் நீங்கள் உங்களுடைய பிஜி டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும், இல்லது 55% இருந்தால் போதும். அதை அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தபடியாக உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன். அந்த அட்மிஷனில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்சிட்டியில் கெட்ட என்ரோல்மெண்ட். ஏன்னா எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. மாதம் 20,000 கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே, டிசி மீட்டிங் ஆகட்டும், மற்ற ஸ்னாப்சிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூனிவர்சிட்டியே தேல் டேக் கேர். நீங்கள் ஒன்லி நார்மலி ஃபீஸ் மட்டும் இருக்கும், அது யூனிவர்சிட்டி டிஃபர் ஆகும். அந்த ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டிடலாம். அது இட் வில் நாட் பி மோர் தென் நீங்கள் வாங்குற ஸ்டைஃபண்டில் 1-2 ஸ்டைஃபண்ட் மட்டுமே போதுமானது நீங்கள் ஃபீஸை கட்டுறது. அதிகபட்சம் 20,000-25,000 பார்த்துங்களேன், 40,000-50,000 ஃபீஸ் இருக்கும். அதை நீங்கள் 2 ஸ்டைஃபண்ட்களும் கட்டிடலாம். மீதத்தை நீங்கள் அழகாக வந்து நல்ல தரமான ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு நிறையா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிற மாதிரி சம்பாதித்து மிச்சமே பண்ண முடியும் உங்களால். அதான் சொல்கிறேன்னே, 3 எல்லா கல்லூரியும் மினிமம் ஸ்டைஃபண்ட் தராங்க அப்படின்னா 20,000-720,000 ஆச்சு. நீங்கள் 1-1.5 செலவு பண்ணுங்கள், அல்லது 2 செலவு பண்ணுங்கள், மீதி 3-4 லட்சம் ரூபா பக்கம் மிச்சம் பண்ண முடியும். ஒருவாள் 25,000 ஸ்டைஃபண்ட் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணலாம், 5 லட்சம் ரூபாய் நீங்கள் இந்த 3-4 மிச்சம் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஈஸியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அதுக்கு ரீசன் வெரி சிம்பிள், அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் அவங்க என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு எல்லா யூனிவர்சிட்டியும் ரிசர்ச் அப்படின்னு ஒரு தனி டேப் இருக்கும், அந்த ரிசர்ச் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ கம் டவுன், அதில் போய் பாருங்கள் பிஹெச்டி அட்மிஷன்ஸ்னு பார்த்து எல்லாமே இருக்கும். ஏன்னா இதில் இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் மெஜாரிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு பயந்து நம்ம கிடைக்காது அப்படின்னு. மெயினாக இந்த இன்ஜினியரிங் டீம் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, சோசியாலஜி, காமர்ஸ், எம்பிஏ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரிஸ்க்குமே பிஹெச்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே ஈக்குவலாக ஸ்டைஃபண்ட் உண்டு. உதாரணத்துக்கு விஐடியை பொறுத்த வரையிலும் நீங்கள் இந்த நான் சொல்லப்பட்ட எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ப்ராப்பராக யூனிவர்சிட்டி அதாவது என்ட்ரன்ஸில் கிராக் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பாஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 20,000 ஸ்டைஃபண்ட். வெதர் யூ பீட் இங்கிலீஷ் மேக்ஸ் எந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்களோ அதில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து நீங்கள் கிடச்சி உள்ளே போயிட்டீங்கன்னா 20,000 ஸ்டைஃபண்ட் யார் உங்களுக்கு தருவா? ப்ளஸ் விஐடிங்கிறப்ப உங்களுக்கு பயங்கரமான குவாலிட்டியான ஒரு பிஹெச்டி பண்ண முடியும். அழகாக நீங்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அந்த 3-4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு நல்ல பப்ளிகேஷன்ஸோட ரொம்ப வெளியில் போக முடியும். வெளியில் நீங்கள் போகிறப்ப அந்த யூனிவர்சிட்டியோட டிகிரின்னு அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண யூனிவர்சிட்டி நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு போனீங்கன்னா வெளியில் போகிறப்ப எல்லோரும் பிஹெச்டி வச்சுருக்காங்க, நீங்களும் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்து பண்ணுறப்ப அவங்களே பணமும் கொடுத்து உங்களுக்கு நல்ல தரமான டிகிரியும் கொடுத்து, இதை விட ஒரு வயதான கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா ரெண்டு வெள்ளு திங்க ஆசையாங்கிற மாதிரி
டிகிரியும் நல்ல டிகிரி கிடைச்சிருது உங்களுக்கு வேலை. நாளைக்கு வெளியில் போயினாவே இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கனாவே உங்களுக்கு வேலையும் கிடைக்கும் ஈஸியாக. ப்ளஸ் எந்த பைசாவும் நீங்கள் செலவு பண்ணாமல் ப்ளஸ் நீங்கள் வந்து அங்கே யூனிவர்சிட்டிலேருந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம். அதான் தான் சொல்கிறேன், 7.5 லட்சரூபா மினிமம் ஸ்டைஃபன் தராங்க அப்படின்னா நீங்கள் 2 லட்சம் செலவு பண்ண ஃபீஸு, உங்கள் நார்மல் தங்குறது சாப்பாடு செலவு பண்ணிங்கன்னா கூட மீதி பணத்தை நீங்கள் ஒரு வேலை எக்கனாமிக்கலாக இருக்கிற பிரச்சனை இருந்தால் மீதி பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தரமான பிஹெச்டி பண்ண முடியுங்க. நீங்கள் ஜஸ்ட் லைக் தர் ஏனோ தானோன்னு வந்துட்டு பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக அது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணுற பொழுது அந்த பிஹெச்டி ரொம்ப சுலபமாக முடிக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ மெயினாக தமிழில் போடுறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் எந்த யூனிவர்சிட்டி ஸ்டைஃபண்ட் தராங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த யூனிவர்சிட்டி மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். ஒரு வேளை ஒரு தடவை எழுதுறீங்க, உங்களால் பாஸ் பண்ண முடியல, பொண்ணு பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கள். அவங்க என்ன பேட்டர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த முறை கூட அப்ளை பண்ணுங்க. தர் இஸ் நோ லிமிட்டேஷன் டு அப்ளை. அதை கரெக்டாக நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அதை கிராக் பண்ணிவிட்டு உள்ளே போக முடியும். ஏன்னா யூஜிசி ஜேஆர்எஃபோட கம்பேர் பண்ணுறப்ப அவ்வளோ டஃப்பாக இருக்காது, ஆனால் மோரால சிமிலராக இருக்கும். பட் நீங்கள் பிளான் பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். அதில் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு எஸ்பெஷலி நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் புவர் பேக்ரவுண்ட் இருக்கிறீங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி உங்கள் லைஃபே மாறிடும். நல்ல யூனிவர்சிட்டி டிகிரி வித் உங்களுக்கு ஸ்டைஃபண்டுங்கிறப்ப ஒரு பெரிய ஒரு கனவு நினைவான மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் மெயினாக சொன்னது ஒன்று விஐடி, மற்றபடி அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மற்ற நல்ல தரமான யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் பிஹெச்டி வித் ஸ்டைஃபண்டு நீங்கள் கூகுளில் போடுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூனிவர்சிட்டிக்கோட வெப்சைட் போங்க. அதில் வந்து நான் சொன்ன மாதிரியே ரிசர்ச்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஓப்பனாக போட்டிருக்க மாட்டாங்க. வருடம் 2 முறை கல்ஃபர் பண்ணுவாங்க. 1 ஜனவரி ஜூன் இதில் கொஞ்சம் முன்னப்பண்ணாக இருக்கலாம். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் 2 தடவை இருக்கும். அதை கரெக்டாக பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணிங்கனாவே நீங்கள் உள்ளே வந்துட முடியும். ஸோ இதை நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா என்னுடைய நோக்கமே இது வந்து எஸ்பெஷலி ரொம்ப டவுன் சவுத்துலேயோ அல்லது சிட்டியை தாண்டி வெளியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் ரொம்ப அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் வர்றதில்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த டவுன் ரோடன் சிட்டியில் இருந்தால், வில்லேஜில் இருந்தால் கூட உங்களுக்கு நாலேஜ் இருந்து உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சுன்னா இந்த யூனிவர்சிட்டியில் அழகாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் லைஃபை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு கடமை 2 விஷயம். 1, தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள், நான் இது மாதிரி நிறைய வீடியோ போடணும்னு மோட்டிவேஷன் கிடைக்கும். 2வது, இதை கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள், ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்களும் வாழ்க்கையில் மேலே வரக்கு ஒரு உதவியாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு தமிழில் இந்த மாதிரி நான் வீடியோ வேணும்னு நினச்சா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ நான் அடுத்து நான் மறுபடியும் போடுறேன். மீண்டும் ஒரு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது ராஜசேகர். வணக்கம்.